ஜேபி, பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொதுவாகவே இடியம்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு நிகழ்விலும் ஏதாவது ஒரு இடியம் ஒளிந்து கொண்டிருக்கும். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது, நான் உங்களுக்கு ஒரு சில வீடியோ கிளிப்பிங்ஸ் போடுறேன். அந்த வீடியோ கிளிப்பிங்ஸில் எந்த மாதிரியான இடியம்ஸ் ஒளிந்துக்கிட்டு இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதே போல உங்களுக்கு தெரிந்தாலும் நீங்களும் என்னுடன் பகிர்ந்து கொள்ளலாம். புடிச்சு பாரு, தொட்டு பாரு, தொட்டு பாரு, போட்டா ஒரு ஆள் புடிச்சுட்டா புடிச்சுக்க, வேற ஆள் டிஸ்டர்ப் பண்ணாத. சூப்பர் அழகடா, கால மேல தூக்க ஒண்ணு, அழகடா சூப்பர் கால தூக்க ரெண்டு ரெண்டு, அடடே அழகடா, அடே அப்ப அருமையான அருமையான வீரர், கால தூக்க, அடே அப்ப புடி மாடு புடி மாடு. இந்த வீடியோல எந்த இடியும் ஒளிஞ்சுகிட்டு இருக்குங்கிறத உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. Yes, the idiom is take the bull by the horns. What does it mean? எந்த ஒரு கடினமான செயலையும் ஆபத்தான செயலையும் மிகவும் துணிச்சலுடனும் ஆர்வத்துடனும் ஏற்றுக்கொண்டு செயல்படுவதே இந்த இடியத்திற்கான மீனிங். அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். என்னன்னா, our Tamilnadu youngsters are always ready to take the bull by the horns. Yeah, she is correct. India is the second fastest growing economic country in the world. Yeah, yeah. India is spending more money in agriculture. Now internet has reached even in remote villages. But still, inflation is becoming very high. Yeah, yeah. India, China and Russia shares 2/3 of the global growth. Yeah, I agree with her. Yeah, yeah, yeah. Actually, wait. Yes. But still, there is a. நீங்க பேசுங்க. Yeah, yeah, yeah. Yeah, yeah. தவிர வேற ஏதாச்சும் சொல்லுங்க. Quiet, Mr. Vasu. என்ன? எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ சரியா பேச வராதுங்க. இந்த வீடியோவில் பார்த்தோம்னா தனுஷும் அவர் டீம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அவர் டீம் மெம்பர்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க. ஆனால் இவருக்கு இங்கிலீஷில் பேசவும் தெரியல, அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறது புரிஞ்சிக்கவும் தெரியல. அந்த குரூப் மத்தியில் இவர் வந்துட்டு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறார். இந்த சுச்சுவேஷனை பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு இடியம் தோணுச்சு. அது என்ன இடியம்னா, பி லைக் எ ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். தனுஷ் இஸ் லைக் ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். சாப்பிடலாம் தெரியுமோ, சாப்பிடலாம் தெரியுமோ. பொதுவாக மிகவும் வயதானவர்களை நம்ம எப்படி சொல்லுவோம்னா, வெரி ஓல்ட் அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். நம்ம இந்த இடத்துல ஒரு இடியம் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ரைட் ஓல்ட் ஏஜ்ங்கிற ஒரு இடியமே யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் ஏபிள் டு டூ ஹிஸ் நார்மல் டியூட்டிஸ் அட் ஹிஸ் ரைட் ஓல்ட் ஏஜ். ஏன் எதனால கஷ்டம் அப்படின்னா, கஷ்டப்பட்டீங்க அப்புறம் 2020ல உங்களுக்கு ஜாலி எங்களுக்கு காலி. ஏன் எதனால காலி? பாக்கெட் எம்டி, சரக்கு அடிக்க முடியல, தம் அடிக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. ரீசெண்டா சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆன இந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. தட்ஸ் த ரீசன் ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்பிளே திஸ் வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அந்த யூடியூப் சேனலோடைய வளர்ச்சிக்காக அவங்க காசு கொடுத்து அந்த பொண்ணை அது மாதிரி தப்பாக பேச வச்சுருக்காங்க. இதில் யார் சரி யார் தப்புங்கிற கணக்கு என்ன போகலை. இந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு ஒரு இடியம் ஞாபகம் வந்துச்சு. அது என்ன இடியம்னா, டாக் ஈட் டாக். இதோட மீனிங் என்னென்னா, நம்மளுடைய வளர்ச்சிக்காக நம்ம என்ன வேணாலாம் செய்யலாம் அப்படிங்கிற இதனுடைய மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் டிஸ்ஹார்ட்டனிங் டு நோ தட் வி ஆர் லிவிங் இன் அ dog eat dog world.
பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் இடியம் ஞாபகத்து வருதா? எனக்கு ஒரு இடியம் ஞாபகம் வருது. என்னன்னா, ஃபைட் லைக் கேட் அண்ட் டாக். இதோட மீனிங் என்னன்னா, ஆர்கியூ அண்ட் ஃபைட் வயலண்ட்லி. பேச்சுவார்த்தை முத்தி ரொம்ப மோசமா சண்டை போட்டுக்கிறதுக்கு தான் இந்த இடியமே யூஸ் பண்ணுவாங்க. தே ஆர் ஃபைட்டிங் லைக் கேட் அண்ட் டாக்.